புரிஞ்சுதா? அப்பேற்பட்ட புத்துலேண்டு தோன்றின வால்மீகி முனிவர் இருக்கார், அவர் மகரிஷினா, அவர் இந்த ராமாயணத்தை இயற்றினவர். ஏன் அவர் இயற்றினார் அப்படின்னு கேட்டவனாக்க, வேதோபிரம் பாதுகா பிரபாவம் வேதங்கள்ல பறந்து அங்கங்க இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேதத்துக்கு உபபிரம்மணம் பண்ணணும். அதாவது வேதார்த்தம் வேதங்கிறது கொஞ்சம் காரணம் இருக்கும், புரிஞ்சுதா? எல்லாரும் அர்த்தம் சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஆகினால இதிகாச புராணாத்தியம் வேதம் சமூக பிரம்மேன்னு இருக்கு. வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க ராமாயணம் மகாபாரதம் இந்த இதிகாசங்கள் நம்ம நமக்கு அத்துப்படியா இருக்கணும். அப்புறம் புராணங்களும் விஷ்ணு புராணாதி எல்லாம் கூட நமக்கு அத்துப்படியா இருக்கணும். இருந்தா தான் இந்தந்த வேத வாக்கியங்களுக்கு என்னென்ன அர்த்தம் நமக்கு சொல்ல முடியும், சரிங்களா? ஆக வேதார்த்தங்களை வெளியிடுவதற்காக வந்தது இந்த இதிகாசங்களும் புராணங்களும். அந்த அப்படி பண்றதுக்காக இந்த வேதார்த்தத்தை எடுத்து காட்டணும்னா ஒரு இதிகாசம் பண்ணி ஆகணும். அதுக்காக ராமகதை எழுத ஆரம்பிச்சார் வால்மீகி. ராமனுக்கு எதுவாக எழுதினாரா என்ன? இல்லை, வேதார்த்தங்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த எம்பெருமான் வேதவேத்தியன் ஆயிட்டபடினால வேதவேத்தியை பரே பிம்சி ஜாதே தசரதாத்மகே அப்படின்னு வேதவேத்தியனான எம்பெருமான் தசரதர் பிள்ளையாக அவதரித்தனும்னு வேதமே என்ன பண்ணிட்டு ராமாயணாத்தமான ராமாயணமாக மாறிடுத்து அப்படிங்கிறார். ஆகினால வேதத்துக்கு உபபிரமணம் பண்ணணுங்கிற குதூகலத்தோட கூட ஆசையோட கூட என்ன ஒத்தரால ஒரு யோனிஜராக பிறக்காமல் பூமியினுடைய உச்சிலிருந்து தோன்றியவரான மகரிஷி இருக்காரு, அந்த மகரிஷினாலே நிபத்தம் அவரால் எழுதப்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம். சரிங்களா? அதுல அது பாதுவினுடைய பிரபாவத்தை நமக்கு எடுத்து காட்டுறது, அது ஒரு உயர்வு பாதுவைக்கு. அப்புறம் மகாபாரதம் கூட எடுத்து சொல்றது பாதுவினுடைய பிரபாவத்தை. வாசேனயச்ச மதுசூதன பாதரட்சே அப்படின்னா, மதுசூதன பாதரட்சே, மதுசூதனா பாரதத்து கண்ணன் பாரதத்துல இல்லையா, கண்ணனுடைய பாதரட்சம் புரிஞ்சா, இங்க ரங்கநாதனுடைய பாதரட்சைன்னு சொல்றார், கண்ணனுடைய பாதரட்சையா வச்சுக்கலாம், நம்ம தப்பு இல்லை. அதனால மகாபாரதம் சொல்றதுனால அந்த மகாபாரதத்தை வியாச மகாமுனிவர் அப்பேற்பட்ட அவர் எழுதினார், புரிஞ்சா? அந்த மகாபாரதமும் நமக்கு நன்னால் பாதுகையினுடைய பிரபாவத்தை எடுத்து காட்டுறது. ஆகையினால எல்லாரும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பிராமணர்லாம் எப்பேற்பட்டவங்க சாஸ்திர சக்ஷுஷ்கால்னு சொல்லுவார், புரிஞ்சுதா? ராஜாக்கள்லாம் தூதர்கள் மூலமாக உலகத்தில் என்ன நடைமுறை நடக்கிறதுலாம் பார்ப்பார், புரிஞ்சுதா? ஆனா பிராமணாளுக்கு பார்ப்பான்னு சொல்றாலும் இல்லையா, பார்ப்பான்னு நடத்தும், சாஸ்திரத்தை பார்த்து சொல்றதுனாலதான் பார்ப்பு, சாஸ்திரத்தை பார்ப்பது தான் பார்ப்பான்னா, வேற ஒண்ணும் இல்லை. தமிழ்ல சொன்ன உடனே நம்ம ஈரான் நினைச்சுக்கிறோம் நம்ம, புரிஞ்சுதா? நல்ல உசந்த சொல், புரிஞ்சுதா? பார்க்கிறவர் எப்படி அவளுக்கு என்ன கண்ணு அப்படின்னாக்க, அதெல்லாம் சாஸ்திர சக்ஷுஷ்கால்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல, சாஸ்திரங்களையே கண்ணாக உடையவர். சாஸ்திரம்னா இது வேதம், வேதத்தினுடைய அர்த்தத்தை வெளியாக்கிற ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் தெரிஞ்சா, பாதியினுடைய பிரபாவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க நமக்கு அதை பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு வேணும். எது வேணும்? ராமாயணமும் வேணும், மகாபாரதமும் வேணும். இது ஒன்றும் தெரிஞ்சு தெரிஞ்சாக்க அந்த கண்ணோட பார்த்தா தான் இதனுடைய பெருமையெல்லாம் நாம் பார்க்க முடியும். தேசக்ஷுஷி தொதனுபாவம் அவேட்சிதும் மகா, ராமாயணம் மகாபாரதம் ரெண்டு கிரந்தங்களும் ரெண்டு கண்கள் மாறி, ஆகையினால அது மகாபாரதத்தினுடைய பெருமை பாதிகையினுடைய பெருமையை நமக்கு நன்றாக எடுத்து காட்டும் அப்படின்னா. ராமாயணத்துல பாதியை பத்தி சொல்லியிருக்கு நமக்கு தெரியறது, தெரிஞ்சா? ராமாயணத்து சொல்லப்பட்டதுனாலேயே பாதிக்கு அதே ஒரு உயர்வு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ராமாயணங்கிறது வேதமே ராமாயணமாக அவதரிச்சிருக்க அப்படின்னால அது ஒரு பெருமைன்னார். மகாபாரதத்துல பாதியை பத்தி எங்க சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இவர் என்ன பண்ணார் கடைசி காலத்துல, உத்தவர் என்ன கண்ணங்கிட்ட உபதேசங்கள் எல்லாம் பெற்றுக்கிண்டு கடைசியில பெருமாளுடைய பாதுகைய தலைமையில வச்சுட்டு பதிரிகாசிரமம் போய் அங்க தவசு பண்ணாராம் அப்படின்னு கதை வரும். அதனால அவரும் பாதுகைய உயர்ந்ததா இருக்கிறதுனாலதானே சிரசு மேல தாங்கி பரதன் எப்படி சிரசு மேல தாங்கிட்டு பட்டாபிஷேகம் பண்ணானோ அத மாதிரி அதை தலைமையில தாங்கி பதிரிகாசிரமம் போய் அவர் தவங்கள் எல்லாம் பண்ணார் அப்படின்னு தெரியும். ஆக ராமாயணங்கிறது பெரிய கண்ணு, இதை பத்தி நாம அண்ணா தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பேற்பட்ட ராமாயணமானது நமக்கு அழகாக பாதுகையனுடைய பிரபாவத்தை எடுத்து காட்டுறது, அதோட மகாபாரதமும் எடுத்து காட்டுகிறது. இதுவே பாதுகைக்கு ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லி முடித்தான்.
பிரத்யக்ஷயந்தி பரிசுத்த ஜியோயசாவது ராமாயணே ரகுபுரந்தர பாதரக்ஷே சஸ்வத் பிரபஞ்சிதமிதம் பரயைவ விருத்யா சன்சேப விஸ்தார தசாசு தவானுபாவம். ராமாயணம் மிக உயர்ந்தது, அது உன்னை பற்றி பேசுகிறது, அதுவே பாதுகைக்கு பெருமைன்னார். என்ன அந்த ராமாயணம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டார். பிரத்யக்ஷயந்தி பரிசுத்தியா யசாவது ராமாயணே ரகுபுரந்தர பாதரக்ஷே. உன்னுடைய பெருமையை விஸ்தாரமாகவும் சுருக்கமாகவும் ராமாயணத்தில் பெரியவாள்லாம் பார்க்கிறான். தெரிஞ்சா யாரும் அந்த கலக்கம் உள்ளவாள்லாம் ராமாயணத்திலேருந்து பாதுகாண்டி பிறவியை அடைய முடியாது, தெரிய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. என்ன பரிசுத்தியா அப்படின்னா நல்ல தெளிந்த புத்தி உடையவர்களாக இருக்கணும், எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கணும். அப்பேற்பட்ட வாசிமந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணி அவர் அசத்தி மனதிலே வாழ்நாளையாகில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரத்யக்ஷயந்தி பாதியனுடைய பெருமையை கண்ணாலே பார்ப்பது போல இருக்கும். ராமாயணே ரகுபுரந்தர பாதரக்ஷே. ஆகினால ராமபாதுகையே ஸ்ரீமத் ராமாயணத்துல உன்னுடைய பெருமைய பெரியவர்களெல்லாம் கண்ணால பார்ப்பது போல செய்வித்து அனுபவிக்கிறார்கள். சஸ்வது பிரபஞ்சிதம் இதம் பரையைவ விருத்யா. ராமாயணம் எதுக்கு வந்தது? ராமனுடைய சரித்திரத்தை சொல்ல வந்ததா? சீதாயா சரிதம் மகது அப்படின்னார். என்ன சீரியனுடைய சரித்திரத்தை சொல்ல வந்ததா? பௌலஸ்ய வதமித்தேவாங்கிறார். ராவண வதத்தை சொல்றதுக்கு வந்ததா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சொல்றதுக்காக வல்லது. என்ன பிரதானமாக பாதியனுடைய பெருமையை காட்டுவதற்காகவே ராமாயணம் அவதரித்தது. பிரபஞ்சிதம் இதம்பரையை விருத்தியா, இத முக்கியமாக பாதியனுடைய பிரபாவத்தை அழுத்தமாக எல்லாருக்கும் உலகனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக. இதோட பெருமை என்ன போகணும் இல்லையா? பாதுகை வந்து 14 வருஷம் ராஜ்யம் தாண்டது, ராமனுடைய பெருமாளுடைய ஸ்தானத்துல பாதுகை சிம்மாசனத்துல உட்கார்ந்ததுன்னு சொன்னா இந்த ராமாயணம் எதுக்கு வந்தது? பாதியனுடைய பெருமையை சொல்வதற்கு தான் வந்தது. இதை விட உயர்வு வேற என்ன இருக்கு? அதனால இதம்பரையை விருத்தியாங்கிற அழுத்தமா சுவாமி தேசியம் பாதுகா பிரபாவத்தை சொல்லணும் என்பதற்காகவே தான் வால்மீகி முனிவர் மூலமாக ராமாயணம் அவதரித்தது அப்படின்னா. அதனாலதான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். சுருக்கமாகவும் விஸ்தாரமாகவும் சுருக்கமாக மாற்றி மாற்றி சொல்றது உன்னுடைய பிரபாவத்தை. முதல்ல சன்ஷேப ராமாயணம் தெரிஞ்சா, சன்ஷேப ராமாயணம் சொல்லச்ச அங்க 4வது சங்கத்துல பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனப்புனஹா. நாட்டை ஆளுவதற்கு என்ன பாதுகைய ஈடா கொடுத்தாராம் ராமன். தனக்கு ஈடாக கொடுத்தார். உன்னை ஈடு வைக்கிறதுன்னா அந்த ஈடு பொருள் இருக்க நமக்கு 100 ரூபா வாங்கணும்னு உண்ட அளவு வச்சோம்னா அது 200-300 ரூபா மதிப்பு இருந்தா தான் 100 ரூபா பணம் கொடுப்பான் இல்லையா? அத மாதிரி ஈடா பணம் கொடுத்தா ராமனை போல பாது வசந்த தாண்டத்தினால தான் அதை ஈடாக வச்சுக்க முடிஞ்சது. தெரிஞ்சா ராஜ்ய தாண்டத்துக்கு ஈடாக கொடுத்தார் அப்படிங்கிறார். அது ராமனோட வசந்தது அந்த பாதுகை. அத சஞ்சயரமானத்துல ஆரம்பத்துல 37வது ஸ்லோகத்துல சாதித்தார். அதுக்கப்புறம் 115ல அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏ தேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் நிதாசியவா. ஆமா, இந்த பாதி மேல ஏறி அந்த பாதி எனக்கு அனுகிரகம் பண்ண, இது உலக எல்லாத்துக்கும் யோகக்ஷேமத்தை பண்ணும் இந்த பாதுகே அப்படின்னு பரதன் கேட்பதாக சாய்கிறார். அங்க அதுக்கப்புறம் சித்திரகோடத்துல கிளம்புற காலத்துல சதஸ்வரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா திருமாவது பிரார்த்திச்சு பாதுகையை தன்னுடைய திருமுடி மேல வச்சிருந்து அதை எழுதுகளை பண்ணி கொண்டு வந்தான். என்ன சபரத்துல இதுல ரசத்துல வச்சிருந்தா அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னா சொல்லல கதை அங்க. தெரிஞ்சா தன் திருமுடி மேல வச்சுக்கிட்டுதான் பாதுகையால பண்ணி வந்தார் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அங்கே சொன்ன பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தாக்க அந்த இடத்துலயும் யோகக்ஷேமேம பாதுகே ஹேமபூஷிதே பாதுகே தவிஜாத நந்தி கிராமே வசத்ததா. ஆக பரத்வாஜ ஆசிரமத்துல அங்க அவருக்கு அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்ற காலத்துல யோகக்ஷேம வகேச்சேமே பாதுகே ஹேமபூஷிதே இந்த பாதுகை இருக்க இது ராஜ்யத்தை நின்னா ஆகணும். என்ன வர வேண்டிய வரிகள் வரியெல்லாம் ஒழுங்கா வசூல் பண்ணும், செலவழிக்க வேண்டிய வாழ்க்கை நல்லா செலவு பண்ணும். தெரிஞ்சுதா அப்படி இந்த பாதுகை அப்படின்னு அங்க அதை அறிமுகப்படுத்துறாங்க. அப்புறம் நந்தி கிராமத்துக்கு வந்த உடனே
பாதுகே அபிஷிச்சாத நந்தி கிராமே வசத்ததா. நந்தி கிராமத்தில் பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணி பரதன் இதில் கூட கவலை இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் ராமாயணத்தை முடிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பாதுகா ராவண வதங்கள்லாம் பண்ணிட்டு அது என்ன விமானம் புஸ்தக விமானம், புஸ்தக விமானத்தில் ஏறி ராவணன் வந்து இறங்குறார். நந்தி கிராமத்துக்கிட்ட வந்த உடனே அது கீழே தணிஞ்ச உடனே பாதியை தலையில் தூக்கிட்டு ஓடுறாரு பரதன். இங்கேருந்து இந்த புஸ்தக விமானத்து மேலே ஏறி ராமனுடைய திருவடியில் கொண்டு போய் 14 வருஷமாக பிரிந்திருந்த பாதுகையை சேர்த்தி சேர்த்தியோடு அனுபவித்தாராம் பாதுகை. அதனால பாதுகேதே ராமஸ்யன் கிரகித்வா பரதஸ்வயம் அரணாபியாம் நரேந்திரஸ்ய யோஜயாமாச தர்மவிது. எம்பெருமானுடைய 2 திருவடிகளிலேயும் தானே தன் கையால பாதுகையை சூட்டி விட்டாராம். ஆகினால இது எப்பேற்பட்டது பாதுகை, ராமாயணத்துல பேசப்பட்டதுனாலேயே அது மிக உயர்ந்தது. ராமாயணம் அவ்வளவு கொண்டது, ராமாயணம் வேதமையா அவதரிச்சது, வால்மீகி முனிவால ஏற்றப்பட்டது. ஆக ராமச்சரித்திரம் எதுக்காக இருந்ததுன்னு கேட்டா பாதுகா பிரபாவத்தை எடுப்பதற்கா என்பதே வெளிய ராமச்சரித்திரத்தையும் சீதாச்சரித்திரத்தையும் சொல்வதற்காக வந்ததில்லை என்று ராமாயணத்துல பேசப்பட்டவுடனாலேயே பாதுகையானது மிக உயர்ந்தது என்று பேசி முடிக்கிறார் சுவாமி தேசிகன். அல்பஸ்ருதைரபிஜனை அனுமீய சேத்தம் கங்கேச பாது நியதம் நிகமோபகீதா சாரம் ததர்த்தம் உபபிரம்மைதும் பிரணீதம் ராமாயணம் தவ மஹிம்னி யத பிரமாணம். பாதுகையுடைய பிரபாவத்தை சொல்ல ஆரம்பித்த சுவாமி தேசிகன் இதற்கு பிரமாணம் என்ன என்பதை கீழே என்று சொல்லிக்கொண்டு வந்த காலத்தில் ராமாயணம் இதற்கு பிரதானமான பிரமாணமாக அமைகிறது அப்படின்னார். அப்ப ராமாயணம் தானா வேதத்துல இதுக்கு ஒண்ணு இடம் இல்லையா அப்படின்னு கேட்டா அல்பஸ்ருதைரிபஜனைஹி அனிமீய சேத்வம். வேதாத்தியனம் நன்னா பண்ணி அங்கங்களையும் அத்தியனம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நன்கு தெரிந்தவர்கள் இருக்காளே அவர்களுக்கு பாதுகா பிரபாவம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நன்கு தெரியும். ஆனால் அப்படி அறகுறையாக இருந்து நம்மால் அறிய முடியாத வேத பதிவில் இருக்கும்படியான பாதுகா பிரபாவத்தை நாம் எப்படி அறிவது என்று கேட்டால் சாஸ்திரம் என்று சொல்லுகிறது, வேதோ பிரம்மணார்த்தாய தாவ் அக்ராஹயத பிரபு அப்படிங்கிறார். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே என்பது சாஸ்திரம். வேதத்தில் எல்லா பகுதியும் நமக்கு கிடைத்ததில்லை, கிடைத்த பகுதியிலும் சில விஷயங்கள் சூட்சமாக இருக்கும். அவைகளெல்லாம் உபபிரம்மணமாக இருக்கும்படியான இதிகாச புராணங்கள் ராமாயண மகாபாரதங்கள் விஷ்ணுபாரத புராணங்கள் இவைகள் விளக்கமாக காட்டுகின்றன. அப்படி பார்க்கின்ற காலத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் விரிவாக பாதுகா பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த அர்த்தமானது வேதத்தில் இருந்தே தீர வேண்டும் என்று வேதத்தில் இருந்த அர்த்தத்தை உபபிரம்மணமான ராமாயணம் சொல்லுகின்றபடினாலே அனுமானத்தினால ஊகித்து எப்பொழுது ராமாயணத்தில் பாதுகா பிரபாவம் சொல்லப்படுகிறதோ அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கவே வேண்டும் என்று அந்த பிரமாணமான ஸ்ருதியை நாம் ஊகித்து அறிய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆக மன்மாதி சாஸ்திர முறைப்படி வேதார்த்தங்களை எல்லாம் நாம் மன்வாதி ஸ்மிருதிகளாலும் ராமாயணம் போன்ற இதிகாசங்களாலும் தான் அறிகிறோம். எல்லா பகுதியும் நமக்கு வேதத்திலே காண கிடைக்கவில்லை, சில பகுதிகள் தான் கிடைத்திருக்கும். ஆகையினால அதற்கு ஸ்ருதி பிரமாணம் உண்டா என்று கேட்டால் மனு ஸ்மிருதியில சொல்லிருக்க அப்படினாலே ஸ்ருதி பிரமாணம் உண்டு, ராமாயணம் வேதிருக்க அப்படினாலே ஸ்ருதி பிரமாணம் உண்டு என்று நாம் அறிய வேண்டும். ஆகவே இங்கு ஏதோப பிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு, வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்தை ஏற்றிய பிறகு அதை லவகுசாலுக்கு அத்தியனம் பண்ணி வைத்தார். ஏன் அப்படின்னு கேட்டா வேதோப பிரம்மணார்த்தாய வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள்களை எல்லாம் நன்கு விளக்கி இதிகாச ரூபமாக எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் வேதமானது பிரபு சம்மிதை என்று சொல்வார்கள், அத நல்லதை செய் அதை செய்யாதே
என்று வேதம் கடிந்து பேசும், அதிகார தோரணையிலே பேசும். ஆனால் இந்த இதிகாசங்கள் இருக்கிறதே, இதெல்லாம் காந்தா சம்ஹிதை அல்லது சுகிருத் சம்ஹிதை என்று சொல்வார்கள். ஆக பக்கத்துல மனைவியோ அல்லது நண்பரோ எப்படி இதமாக ஒரு விஷயத்தை சொல்லி ஒருவருக்கு புரியும்படியாக செய்வானோ, அதே போன்ற நிலையிலே ராமாயணமானதுக்கு நமக்கு எல்லாவற்றையும் எடுத்து காட்டுகிறது. ஆகினாலே வேதத்தை விட ராமாயணம் நமக்கு பெரிய பிரமாணமாக அமைகிறது. ஆக அப்பேற்ற ராமாயணத்துல இது வந்து பாதுகா பிரபாவானது எம்பெருமானுடைய பரிஜன பரிசதங்களோட கூட எப்படி எப்படி அந்த காலத்தில் எழுந்தார்கள்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது என்று நாம் ஊகித்து அறியலாம். அல்பஸ்ருதேரிபிஜனேஹி அனுமீயசேத்வம். ஏ பாதுகா தேவி, நீ அல்பஸ்ருதேரபி தெரிஞ்சா பகுஸ்ருதேஹி அண்ணா தீரம் பண்ணுவார்களே, அவளுக்கு அண்ணா தெரியும், உன்னை பத்தி வேதத்திலே தெரிஞ்சுட்டாவா. ஆனா அறகுறை அச்சனம் பண்ணுவார்களோ இல்லையோ, அவள்லாம் கூட என்ன பண்றா, ராமாயணத்திலேருந்து அனுமானம் பண்ணி உன்னை அன்பாக தெரிஞ்சு கொடுக்கிறார். வெங்கேஷ பாது நியதம் நிகமோபகீதா. நிகமோபகீதா, நிகமன்னா வேதங்களிலே நீ உபகீதா பாடப்பட்டிருக்கிறாய், உன்னை பற்றி வேதமானது நன்றாக பேசுகிறது, இதுல சந்தேகம் உண்டா? இல்ல, நியதம் நிச்சயம் உறுதியாக சொல்லுகிறேன் என்றார் சுவாமி தேசிகன். சாரம் ததர்த்தம் உபபிரம்மைதும் பிரணீதம் ராமாயணம் தவமஹிம் நியத பிரமாணம். அப்படி உறுதியாக எப்படி சுவாமி தேசிகனால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, அதற்கு சாதிக்கிறார். சாரம் ததர்த்தம், வேதார்த்தத்தினுடைய வேதங்களுடைய அர்த்தம் இருக்கேன், அது அதனுடைய சாரம் என்ன, அவைகளெல்லாம் எல்லாருக்கும் நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ராமாயணமே இயற்றப்பட்டது. ஆகையினால உன்னுடைய பெருமையை பேசுவதிலே ராமாயணமானது உயர்ந்த பிரமாணமாக ஆகிறது. ஆகில மூலத்தில் இல்லாத பகுதியெல்லாம் உரையாக அவமானித்து சொல்லக்கூடிய மன்வாதி ஸ்மிருதிகள் ராமாயணம் மகாபாரதம் இவைகளை கொண்டு அறிய வேண்டியது என்பது நமக்கு முறையானபடியாலே, அந்த முறையில பார்க்கின்ற காலத்துல பாதுகா பிரபாவமானது நன்றாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் உபபிரமணமா இருக்கும்படியான ஸ்ரீமத் ராமாயணமே. ராமாயணத்தில் சொன்னா அந்த உபபிரமத்தை நம்பலாமோ அப்படின்னு கேட்டா, வேத பிராஜேத சாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா. ராமாயணம்ங்கிறது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டவனா, பிராஜேத சாது வேதகா ஆசீதுன்றார். ராஜேதசர் ரஜேதசருடைய பிள்ளை வால்மீகி முனிவர், அவர் மூலமாக வேதத்தில் வேதத்தினுடைய அர்த்தமானது அதாவது வேதமானது சாட்சாத் ராமாயணமாக அவதரித்திருக்கிறது என்று பேசப்படுகிறது. ஆக வேதமே எப்பொழுது ராமாயணமாக அவதரித்ததோ, அப்ப ராமாயணத்தில் சொன்னதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது தானே. ஆகவே பாதுகா பிரபாவத்துக்கு பிரமாணம் ராமாயணமே. ராமாயணம் தவமஹிம் நீயத பிரமாணம். ஆக ராமாயணம் உயர்ந்த பிரமாணமாக இதற்கு ஆகிறது என்கிறார். ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அழகாக ராமாயண ராமாயணமானது உயர்ந்த நூல், அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ரீ மனோகரம். ராமாயணம் சாதாரண நூல் அல்லது, காமார்த்த குண சம்யுக்தம், அதுல தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லப்படுகிறதே, அப்படி சொல்லப்படுகின்ற புருஷார்த்தங்களுக்குள்ளே காமம் அர்த்தம் தர்ம அர்த்த காம மோட்ச என்று வருகிறது. நடுவில் முதல்ல தர்மம், கடைசியில மோட்சம், நடுவில் அர்த்த காமம். ஆக நடுவில் வர அர்த்த காமங்கள் ரெண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முன்னாடி சொல்லப்பட்ட தர்மத்துக்கும் கடைசியில் சொல்லப்பட்ட மோட்சத்துக்கும் உபகரிக்கணும். அதற்காக அர்த்த காமங்களை நடுவில் வச்சார். அது சாதிக்கிறார் காமார்த்த குண சம்யுக்தம். ஆக அர்த்தமும் காமமும் குணம், குணம் சொன்னாக்க அப்பிரதானமானது, பிரதானம் இல்லது. என்ன பிரதானம் எது? தர்மமும் மோட்சமும் தான். அதற்கேற்ப நாம் ஈட்டும் பொருளை தர்மத்துக்காக செலவழிக்க வேண்டும். தெரிஞ்சா நம்முடைய ஆகையும் எம்பெருமான் விஷயத்துல ஈடுபட்டு மும்முட்சுவாக நாம் ஆக வேண்டும், காமம் அப்படி வர வேண்டும். ஆக அது ரெண்டும் குணமாக பேசப்பட்டிருக்கிறது, அப்பிரதானமாக பேசப்பட்டிருக்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல. அதே மாதிரி தர்மார்த்த குணவஸ்தரம், அப்புறம் விரிவாக பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தர்மம் தான். ராமன் எங்க போனாலும் தர்மத்தை தான் நிச்சயித்துக் கொண்டிருக்கிறார்.
பொழுது விடிந்த உடனே ஒரு இடத்துல தங்கினார், தூங்கி எழுந்தார். சொன்னார், ராமாயணத்துல பார்க்கலாம். உடனே சந்தியாவதநாதர் அனுஷ்டானங்களை பண்ணிவிட்டு உடனே ராவணன் புறப்பட்டார் என்று வரும். அதே அது ஒண்ணு சொன்னா போருமானா, எல்லா தர்ம காரியங்களுக்கும் அடிப்படை சந்தியாவனம். ஆகினால அந்த சந்தியாவனத்தை செய்துவிட்டு தான் பிறகு புறப்படுவதாக அங்கங்கு பேசுகின்றபடினால தர்மம் பிரதானமாக இருக்கிறது. ஆக தர்மார்த்த குண விஸ்தரம், ஆக அர்த்தம் பொருள் எதுக்கு சேர்ந்ததுன்னா தர்மத்துக்காகவே தான். ஆகையினாலதான் பெரிய ஒரு மகா சாம்ராஜ்யத்தை உதறிவிட்டு சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக ராமன் காட்டுக்கு வந்துடலாம். ஆக தர்மத்திற்காகவே ஏற்பட்டது, அதை விரிவாக காட்டுவதற்காக ஏற்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம். அது எப்பேற்பட்டது, சமுத்திரமிவரத்தனாட்யம். சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்தை பார்த்தா மீன் பிடிக்கிறோம், நிறைய மீன் கிடைக்கிறதுன்னு பேசுவான். உப்பு வேணுங்கிறவா அது ஜலத்தை பாய்ச்சி உப்பு எடுத்துப்பான். ஆனால் அதுல உள்ள உயர்ந்த பொருள் எது வேணும்னு யாரு தேடுறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கும், ரத்தனாட்யம். அடியில உயர்ந்த ரத்தனங்கள் எல்லாம் அதுல கிடைக்கும். அது போல அவர் ரத்தனங்கள் யாரு எது அப்படின்னு கேட்டா, வேதத்தினுடைய சூஷ்மார்த்தங்கள் தான் ரத்தனம். அவைகளெல்லாம் இந்த ராமாயணத்திலே பார்க்கலாம். சர்வஸ்ருதி மனோகரம், இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்க முடியாத சொல்லப்பட்ட பொருள்களை ஒன்றாவது சுதி விருத்தமாக ஏதாவது ஒரு வாக்கியத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்று யாராலையும் நிரூபணம் பண்ணவே முடியாது. சர்வஸ்ருதி மனோகரம், சுதி பாகங்கள் அத்தனைக்கும் அதனுடைய மனசையெல்லாம் வரி ரஞ்சகமா இருக்கக்கூடியது என்று கேட்டால், சுதியினுடைய பொருளை அது கடினமாக சொல்வதை நாமெல்லாம் நன்கு அறியும் முடிவாக விரிவாக எடுத்து காட்டுகின்றபடியினால சர்வஸ்ருதி மனோகரம். அது மாத்திரம் இல்ல, வழியில ஒண்ணு வாண்டான்னு போயிட்டுருக்கோம் கூட ராமாயணம் நடந்துட்டு இருந்ததுனாக்க கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு தான் போகணும், வழிய கேட்காம போகிறதுக்கு மனசு வர. அதனால சர்வஸ்ருதி மனோகரம், எல்லோருடைய காதையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது, கொஞ்ச நாளைக்கு கேட்போம் ராமாயணத்தை என்று தோழக்கூடியது. அப்ப ஏற்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம். பாதுகாக்ரியாபிஷேகேகஞ்ச நந்தி கிராம நிவாசனம் பாட்சே கிரேயே சமுதிரம் பிரமாணி ஸ்திரிபிரன்னிதம். அந்த ராமாயணம் பாதியை பற்றி பேசுகின்ற காலத்துல பாதுகாக்ரியாபிஷேகஞ்ச, பாதுனுடைய முக்கியமான பட்டாபிஷேகத்தை அழகாக பேசுகிறது. அதன் பிறகு நந்தி கிராமத்திலிருந்து ஆட்சி செய்ததாக எடுத்து காட்டுகிறது. அப்ப ஏற்பட்டது பாதுகாபிஷேகத்தை காட்டக்கூடியது இந்த பிரமாணம். இந்த பிரமாணமான ராமாயணம் பாட்சே கேயேச்ச மதுரம், தினந்தோறும் நாம் பாராயணம் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒவ்வொன்றையும் பாடுவது என்றாலும் அழகாக பாடலாம், அவ்வளவு மதுரம் இனிமையானது. அப்ப ஏற்பட்டது சந்திரீலய சமன்விதம், என்ன அழகாக வீணையை வச்சுன்னு மீட்டலாம். ஆக லவகுஷால் வீணையை வச்சுன்னு மீட்டிதான் ராமனுடைய சரஸ்ல ஸ்ரீமத் ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணார்கள். அது ஏன் அப்படி எல்லாருடைய மனசையும் இழுக்கிறதுன்னு கேட்டா, ரசைஹி சிங்கார கருண ஹாஸ்ய ரௌத்ர பயானகைஹி வீராதி வீரசைர் யுக்தம் காவியமே ததகாயதாம். இது எப்பேற்பட்டது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேனே, என்ன இது எப்பேற்பட்ட ராமாயணம் தெரியுமா அப்படின்னு வால்மீகி பேசுகிறார் துஷர வாழ்த்தை பற்றி. இது ரசைஹி ஸ்ருங்கார, நவரசங்கள் இருக்கோ இல்லையோ, ஸ்ருங்கார ரசம், கருணா ரசம், ஹாஸ்ய ரசம், பயங்கரமான பீபத்ச ரசம், அதுக்கப்புறம் வீரரசம், எல்லா ரசமும் இதில் பொறிந்திருக்கு. பிரதானமானது சாந்தி ரசம். அது அழகாக இது எடுத்துக்காட்டுகின்றபடினாலே இதை நெடுக பாடிக்கொண்டே சொல்லுங்கள் என்று உபதேசிக்கிறார். ஆக இத்தகைய உயர்ந்த ராமாயணம் பாதுகா பிரபாவத்தை காட்டுவதற்காகவே வந்தது என்பதிலே சந்தேகமில்லை என்கிறார். மேலும் திஷ்டந்து ஸ்ருதேகம் ததோபி மகிதம் ஜாகர்த்தி தத் பாதுகே தத்தாதிருக் பிரசனாய தாவக குண கிராமாய ராமாயணம் எஸ்யாசீதி அரவிந்த சம்பவது மஞ்சீர சிஜாரவ ஸ்பர்தா துர்தர பாதபத்த பணிதிகி வல்மீக ஜன்மாகவிஹி திஷ்டம் துஷ்டுதய ததோபி மகிதம் ஜாகர்த்தி தத் பாதுகேம். ராமாயணார்த்தத்தை விரிவாக்குவதற்காக வந்தது, அதனால ராமாயணம் பிரமாணம்னு பேசினார். இப்ப நேர் எதிர்த்தட்டா சுதிகள் கிடக்கட்டும், தெரிஞ்சுதா ராமாயணம் எப்பேற்பட்டது தெரியுமா, அந்த சுதிகளை விட ததோபி மகிதம் மிக மிக உயர்ந்தது இது ராமாயணமானது. ஏன் அப்படின்னு கேட்டார், ஜாகர்த்தி தத்பாதுகே. அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல
பாதுகை பிரதானமாக முக்கியமாக பேசப்படுகிறது. ஆக இந்த சீதாயா சரிதம் வருது என்று சொல்வது போல சீதையினுடைய சரித்திரத்தை சொல்வதற்கோ, பௌலஸ்ய வதம் இச்சேவா என்று ராவண வதம் என்று சொல்வதற்கோ, அல்லது முதலில் சொல்லப்பட்ட ராமனுடைய சரித்திரத்தை சொல்வதற்கோ ராமாயணம் வரவில்லை என்று சொன்னது அது எல்லாருக்கும் எப்படியும் தெரியும். ஆனால் பாதுவினுடைய பிரபாவத்தை எடுத்து காட்டுவதற்காகவே ஸ்ரீமத் ராமாயணம் வந்தது என்று சொல்கிறார். ஆகினால் ஸ்ரீமத் ராமாயணம் உயர்ந்தது. தத்தாதிருக் பிரசமாய தாவக குண கிராமாய ராமாயணம். பாதுகையினுடைய பிரபாவம், அதனுடைய கல்யாண குணங்கள் இவைகளெல்லாம் மிக விரிவாக எடுத்து காட்டுவதற்காகவே ஸ்ரீமத் ராமாயணம் வந்தது. இந்த ராமாயணம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ராமாயணமானது சரசி நூபுரங்களை சாத்தி கொண்டு நடந்தா எப்படி இருக்குமோ, ஜில் ஜில் ஜில்னு ஒலிக்குமோ, அத மாதிரி நமக்கு காதலே ஒலிக்கும் ராமாயணத்தை வாசித்தார். எப்படி சரஸ்வதி வால்மீகிட்ட நர்த்தனம் பண்றார் வால்மீகியினுடைய வாக்குல, பிரம்ம பிரசாதாது வால்மீகி, பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால வால்மீகியினுடைய வாக்கியத்துல வாக்குல எப்பொழுதும் சரஸ்வதி சன்னிதமா இருக்கான். ஆகினால இவருடைய சொல்லி சாட்சாத் சரஸ்வதி சொல்லுக்கு அதிதேவதையான சரஸ்வதி தேவி இவருடைய வாக்குல இருப்பதனாலே அந்த வாக்குல எந்த விதமான தோஷமும் வருது. வாக்குல என்ன தோஷம் வரும் சொன்னா அப்படின்னு கேட்டா ஏமாந்து போய் பிரமிச்சு போய் பேசுவார்கள், தெரிஞ்சா அனவதானத்துல கவனக்குறைவாக பேசுவார்கள். இதெல்லாம் வாக்குக்கு உள்ள குற்றங்கள். அந்த குற்றங்கள் எதுவுமே இதுல இருப்பதற்கு நியாயமே இல்லை. ஏனென்றால் சரஸ்வதியே அவள் வாக்கிலிருந்து பேசியிருந்தபடியினாலே, அதனால இது வேதத்துக்கு சமானமானது. அதனால இப்ப ஏற்பட்ட காந்தா சன்னிதையாக இருக்கக்கூடிய, அதாவது மனைவியும் புருஷனும் பேசிக் கொண்டால் எப்படி சந்தோஷமாக ஒருவருக்கு ஒருவர் விஷயத்தை விளக்கி பேசிக் கொள்வார்களோ, அந்த மாதிரி முறையில எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக பேசுகிறது இந்த ராமாயணம். ஆக ஆலங்காரிகளுடைய முறைப்படி பார்க்கிற காலத்துல இது வேதமானது பிரபு சன்னிதை, இது காந்தா சன்னிதை, எனவே ஸ்ரீமத் ராமாயணம் தான் உயர்ந்தது என்று தெரிகிறது. அந்த ராமாயணத்துல பெருமை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, தத்சர்வம் தர்மவீர் ஏன யசாவத் சம்பிரபசி நதேவா கன்றதா காவியே காஜிதத்திர பவிஷ்யதி என்று. முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்தை நாரதர் சந்தேப ராமாயணமாக உபதேசித்தார். அந்த ஸ்ரீமத் ராமாயணம் சந்தேப ராமாயணத்தை தான் விரிவாக வால்மீகி எழுதினார். விரிவாக எழுதுறதுக்கு இப்படி எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். தத்சர்வம் தர்மவீரியேன, உன்னுடைய தர்மங்கிற சக்தி இருக்க, அந்த சக்தியினால நீ ராமாவதாரம் எடுத்து ராவணால பண்ணப்பட்ட செய்திகள் எல்லாவற்றையும் ஒண்ணு கூட ரகசியத்துல தனியா ஏகாந்தத்துல வெளியில எந்த இடத்துல என்னென்ன பண்ணாரோ எல்லாவற்றையும் உள்ளது உள்ளபடியே நீ அறிவாய் என்று பிரம்மா அனுகிரகிக்கிறார். நதேவா கன்றதா காவியே காஜிதத்திர வலிசரி, உன்னுடைய காவியத்துல ஒரு வாக்கு கூட பொய்யாக ஆகாது என்று. ஆகினால இந்த ராமாயணத்தினால நமக்கு ராவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, அதே மாதிரி பாதுகத்தியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. இது ரெண்டும் பேசுவதற்கு காரணமாக இருந்தவர் சதுர்முகன், அவருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது. சதுர்முகனுக்கு பிறகு அவருடைய குமாரர் நாரதம் தான் மறுபடியும் வந்து உபதேசித்தபடினாலே அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் அவருடைய வாக்குல சரஸ்வதி இருந்து துள்ளி குதித்து அழகாக பாடியபடினாலே சரஸ்வதியினரையும் எடுக்கிறது. ஆகினால ஸ்ரீமத் ராமாயணமானது வேதத்திற்கு சமமானது. ஆகினால்தான் எப்படியானால் முதன் முதல் வால்மீகியினுடைய வாக்குல அவர் மாத்தியான ஸ்தானத்துக்கு போகும் பொழுது மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹா எக்ரௌஞ்சமிஸ்ராதேகம் அவதீக்காமமோஹிதம். மாத்தியான ஸ்நானம் பண்ண போற காலத்துல கிரௌஞ்ச பறவைகள் ஆண் பெண் பறவைகள் மேல மரத்துல சந்தோஷமா பேசி கொண்டிருக்கின்றன. அதை எவ்வளவு வேடுவன் பார்த்துக்கிட்டு அந்த தம்பதியில் ஒரு பறவையை அடிக்கிறான், தெரிஞ்சா அடிச்ச உடனே இவருக்கு கருணை பொங்குகிறது. பொங்கின உடனே என்ன பண்ணார், வாக்கு உடனே ஒரு கோபம் வந்துடும். கோபத்தினால மா நிஷாத நிஷாத வேடவனே பிரதிஷ்டாந்தம் சாஸ்வதி சமாஹா மாகமஹா, நீ ரொம்ப நாள் நல்லா வாழமாட்டே போ என்ன அப்படின்னு சபிக்கிற மாதிரி சொன்னார். என்ன ஏன் கேட்டா, எத்திரவுஞ்சமிதுனாதேகம் அவதிக்காமமோஹிதம், தம்பதியுடைய செயற்கையில தம்பதியிட ஒருவே நீ அழித்தாய் அல்லவா, ஆகினால நீ நன்றி வாழ மாட்டாய் அப்படின்னா.
அப்ப கேப்பா வால்மீகியோட வாக்கியத்துல இருக்கச்சே சாபம் தானா முதல்ல வந்தது அப்படின்னு கேட்டா சாபம் அல்ல. என்ன மா நிஷாத மா என்ற மகாலட்சுமி. ஆக மா நிஷி எங்கே மா எங்க இருக்கா மகாலட்சுமி எம்பெருமானுடைய திருமார்கள் இருக்கா. அதனால மானிஷாத என்று சொன்னால் எம்பெருமானத்தான் குறிக்கிறது. எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார் மானிஷாத பிரதிஷ்டாந்தம் மகமஹா சாஸ்வதி சமாஹ பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு நெந்தோள் மணிவண்ணா நீ நந்து பல்லாண்டுகள் வாழக்கடவாய் அப்படின்னார். கிரௌஞ்சமிதுநாதேகம் அபரிகாமமோகிதம். ஏன் அப்படின்னு கேட்டவனாக்க என்ன கிரௌஞ்ச மிதுனம்னா ராட்சச மிதுனங்கள். ராமாயணத்துல வர இந்த சண்டையில கொல்லப்பட்ட மிதுனங்கள் எல்லாம் இதுல எடுத்துப்பா. அதுல பிரதானமாக சொன்னமானா ராவணன் மண்டோதரிங்கிற மிதுனங்கள் கிரௌஞ்ச மிதுனம். அதுல காமமோகிதம் என்ன காமத்தினால ஈடுபட்டு பல தப்பு காரியங்களை சீதாபாரம் பண்ணி தப்பு காரியம் பண்ணணும் இல்லையோ. அதனால காமத்தினால பண்ண காரியம் தப்பு என்பதை உணர்த்துவதற்காக அவனை வீழ்த்தினாய் அல்லவா. அப்படி வீழ்த்தப்பட்ட செய்தியை சொல்லுகிறது. ஆக காமம் பிரதானம் அல்ல, தர்மம் தான் பிரதானம் என்பதை நிலைநாட்டுவதற்காக வந்தது என்று முதல் ஸ்லோகமே நமக்கு விரிவாக கூறுகிறது என்று நாம் எண்ணலாம். அதனால ராமாயணமானது வேதத்தை போன்று நித்தியமானது இதுவும் உயர்ந்தது என்று பேசுகிறார் சுவாமி இந்த தேசிகளை. அது ராமாயணம் பற்றி பேசுகின்ற காலத்தில் ராமாயணத்தை பற்றி பல பேர் பல தினசாக பேசியிருக்கிறார்கள். பேயம் பேயம் ஸ்ரவண புடகே ராமநாமாபிராமம் தேயம் தேயம் மனசு சததம் தாரகம் பிரம்மரூபம் ஜல்பன் ஜல்பன் பிரகதி விகிருதோ பிராணினாம் கர்ணமூலே வீச்சியாம் வீச்சியாம் அடதி ஜெடிலா கோபி காசி நிவாசி. பேரை சொல்றதுக்கு இஷ்டம் உள்ள போடு கோபி காசி நிவாசி. காசியில வாசிக்கிறான் ஒருத்தான், அவன் நிறைய ஜட உள்ளவன் அப்படின்னா சிவன். அவன் என்ன பண்றான் வீச்சாம் வீச்சாம் வீதிகள் தோறும் சுற்றுண்டே இருக்கான் ஜல்பன் ஜல்பன்னு. என்ன இப்ப பார்த்தாலும் ராமநாமத்தையே புலம்பிக் கொண்டிருக்கிறான். எப்போ அப்படின்னா பிரகிருதி விகிருதோ பிராணினாம் கர்ணமூலே. என்ன காசிக்கு போனவா எப்பப்போ பரமபதிக்கக்கூடிய நிலை வருகின்றதோ அந்த கடைசி சமயத்துல அவருடைய காதுல போய் தாரக பிரம்ம தேயமாக எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணக்கூடியதாகும் நம்முடைய அர்த்தங்கள் எல்லாம் பருகக்கூடியதாக இருக்கும் தியான வசந்த ராமதாரக மந்திரத்தை சிவன் அவளுக்கு வலது காதல உபதேசம் பண்ணுகிறான். ஆக ராமதாரக மந்திரத்தை கேட்டவுடனே அவர்கள் முக்தி அடைகிறார்கள். ஆக ராமாயணமானது சிவன் மூலமாக ராமநாமம் பேசப்பட்டு மோட்சத்தையே அளிக்க வல்லது. ஆக மிக உயர்ந்தது. மேலும் யதாவர்ணய கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமேஜி ராமேஜி காஷ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேகம் 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 என்கிறார்கள். என்ன யதாவண்ணய கர்ணமூலே அந்த காலே கடைசி காலத்துல பிராணம் போகின்ற காலத்துல அவர்களுடைய காதுக்கு அருகிலே சென்று சிவன் ராமா ராமா என்கிற மூன்று இடைய ராமநாமத்தை அவர்களுக்கு உச்சாரித்து அந்த ராமதாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார். அதனால அப்பேற்ப தாரக பிரம்மமாக தாரகம் தான் எல்லாரையும் தாண்டி வைக்கிறது. எல்லா பாவங்களிலிருந்தும் தாண்டி வைத்து சம்சாரத்திலிருந்தும் தாண்டி வைத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் ராமதாரக மந்திரம். ஆக அந்த மந்திரத்தை சேவிக்கிறேன் 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 தியானம் பண்றேன் தியானம் பண்றேன் என்று சொல்லுவார். இது அங்க மாத்திரம் இல்லை வடக்க மாத்திரம் இல்லை, இங்க நம்ம பக்கத்திலேயும் விருத்தாச்சலம் ஒரு க்ஷேத்திரம். அந்த விருத்தாச்சல க்ஷேத்திரத்துல என்ன விருத்தாம்பிகா அந்த சிவனுடைய பிராட்டி. அவள் என்ன பண்றா செத்து போற யாரா இருக்காளோ அவளெல்லாம் ஒன்னே என்ன பண்றா ஓடி போய் பிராணம் போறதுக்கு முன்னாடி தன் மடியில உட்காத்தி வச்சுக்கிறாள். உட்காந்து வச்சுக்கிட்டு தன்னுடைய தலை முந்தாணி இருக்கோல்லையோ தலைப்பு தலைப்புனால அவனுக்கு ரொம்ப சோமா இருக்கும் பிராணம் போற காலத்துல விசிறி அவனுக்கு ஆஸ்வாசனங்கள்லாம் பண்றான். அப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ணி பண்ணுன்ற காலத்துல அந்த விருத்தாச்சலேஸ்வரத்துக்கார அவர் வந்து இந்த ராமநாம மந்திரத்தை அவர் வந்து உபதேசம் பண்ணுகிறார் அப்படின்னு விருத்தாச்சல மகாத்மியத்திலையும் இந்த விஷயம் பேசப்படுகிறது. ஆக சிவனாலே எப்பொழுதும் போற்றி உகந்து பிறருக்கு உபதேசிக்கப்படக்கூடியதான உயர்ந்த மந்திரம் உடையது இந்த ஸ்ரீமந்த ராமாயணம். அதோட ராமதாரணிய உபனிஷத்துல இக லௌகிகம் ஐஸ்வர்யம் சொர்க்கீயம் சொர்க்கீயம் பாரலௌகிகம் கைவல்யம் பகவந்தம் மந்திரோயம் சாதை செதி. ராமதாரக மந்திரம் இருக்கு அது கேவலம் மோட்சத்தான் கொடுக்கும்னு நினைக்க வேண்டாம்,
லௌகிகம் ஐஸ்வர்யம். இங்க இருக்க முடியாத இந்த லோகத்துல கிடைக்க வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். சொர்க்கியம், சொர்க்கலோகத்தில் கிடைக்க முடியான இந்திர லோகத்தில் கிடைக்க முடியாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். பாரலோகிகம், மோட்சத்துல கிடைக்கக்கூடியதான பரமானந்தம் இருக்க பிரம்மானந்தம் அந்த ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். ஆகினால இந்த மந்திரமானது சிரமமாக எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸ்ரீராமஸ்ய மனும் காஷ்யாம் ஜஜாப ரிஷபத்வஜ மன்மந்திர சஹஸ்ரயஸ்து ஜபகோபார்ச்சனாதிபிஹி தத பிரசன்னோ பகவான் ஸ்ரீராம பிராக சங்கரம் விரணீஷ்வ யதாதீஷ்டம் தது தாஸ்யாமி பரமேஸ்வர. அப்படின்னு ராமனுக்கு செவ்வேரா என்ன பண்றார், ராமனை பறித்து தபஸ் பண்றார். அப்பொழுது ராமன் அவருக்கு பிரத்யட்சமானார். பிரத்யட்சமான உடனே அப்ப என்ன சொல்றார், மன்மந்திர சஹஸ்ரயஸ்து ஜபஹோமார்ச்சனாதிபதி. ராமனை பிரத்யட்சம் அடையமா அடைய வேண்டும் என்பதற்காக, பிரத்யட்சீகரிக்கணும் என்பதற்காக எத்தனை நாள் ஜபம் பண்ணார் தெரியுமா? இந்த காலத்துல ஒரு 1008 ஜபம் பண்ண விட்டு எனக்கு ஒண்ணு அக்னோ காணுமே, ஹைகிரி மந்திரத்தை ஜபம் பண்ண ஒண்ணு படிப்பு வரலையே குழந்தைக்கு சரியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஜபம் பண்றதுன்னு ஆரம்பிச்சா உறுதியோட பண்ணணும், மந்திர சித்தியாரவரலும் பண்ணணும். ஜபம் பண்ற காலத்துல வேற ஒண்ணே நினைக்காம பண்ணணும். எவ்வளவோ சபங்கள்லாம் இருக்கும், மந்திர சித்தியினால் மந்திரத்தினால பெருமாள் நமக்கு சித்தி ஆகணும்னு பண்ணணும்னு சொன்னாக்க, அத மாதிரி அவர் மன்மந்திர சகஸ்ரேஹி என்ன இப்ப வைஸ்வர மன்மந்திரம் சொல்றோம், இத மாதிரி ஆயிரக்கணக்கான மன்மந்திரங்கள் சிவன் ஜபம் பண்ணாரா. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண பிற்பாடு அந்த மந்திரத்தை 10 ஹோமம் பண்ணாராம், அப்புறம் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணாராம், அப்புறம் தர்ப்பணங்கள்லாம் இது இருக்கு அதுவும் பண்ணாலும் வச்சுக்க வேண்டும் ஆதிவிகின்னு இருக்கு. ஆக ஜப ஹோப அர்ச்சனா தர்ப்பணாதிகள் இவ்வளவும் பண்ணி ஒரு மந்திரத்தையே சித்தி பெற வேண்டும். அது மாதிரி சித்தியை பெற்றார் ராமன். இதற்கே வந்து காட்சி அளித்தார். உடனே ராமனை பார்த்து ராமன் சாய்கிறார், விருணீஸ்வயாதீஷ்டம் தத் தாஸ்யாமி பரமேஸ்வரன், நீ எதை கேட்கறியோ அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டா சிவன் என்ன கேட்டார், மணிகர்ணிகா கஷேத்திரத்துல நான் வாசம் பண்ணணும், அந்த சமயத்துல இங்க இருந்துட்டு இங்க இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் தாரக மந்திரத்தை நான் உபதேசம் பண்ணணும். காசி பரவாயில்ல அனுபவத்தினால அவர்கள் எல்லாரும் முக்தியை பெறணும். ஆக ராமநாம மந்திரத்தை கேட்ட உடனே எல்லாரும் முக்தியை பெற வேண்டும் என்று ராமனை கேட்க ராமன் ததாசு என்று அனுகிரகித்தார் என்று கதையை பேசுகிறது. அதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல தொடர் வழக்கம் ராமங்கிற மந்திரம் பிரதானமானது. அது எப்படி அப்படிங்கிறதுக்காக பௌராணிகள் அதை கதை சொல்லுவாங்க, அதையும் நான் கொஞ்சம் விஜயானம் பண்றேன். வால்மீகி குரலியம், வால்மீகி நாரதர் சங்கேப ராமாயணத்தை உபதேசம் பண்ணார் வால்மீகிக்கு. புரிஞ்சுதா? நாரதருக்கு பிரம்மா உபதேசம் பண்ணார், பிரம்மா ராமாயணத்தை உபதேசம் பண்ணாரோ இல்லையோ என்ன, அத எப்பேற்பட்டது பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ண ராமாயணத்தை அது அப்படின்னு கேட்டவனாக்க சதகோடி பிரவிஸ்தரம் அப்படிங்கிறார். 100 கோடி கிரந்தம், இது 24,000 கிரந்தம் நாம வச்சுட்டு இருக்கோம் ஸ்ரீமந்த ராமாயணம், அது 100 கோடி கிரந்தமா அவ்வளவு பெரிய ராமாயணத்தை உபதேசம் பண்ணாராம். தெரிஞ்சுதா? பிரம்மா உடனே இப்படி வச்சிருக்கு, அது பண்ண இயற்றுவது யாருன்னா பிரம்மா தான் இயற்றினார். முத முதல் தான் இயற்றுன ஒரு காவியத்தை பல பேர் கொண்டாடணும், பல பேருக்கு எடுத்து சொல்லணுங்கிற ஒரு காரியம் ஒன்று பண்ணாலும் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். நான் இந்த மாதிரி கட்டுரை எழுதியிருக்கேன் வாசி பார்த்தாலாம் அப்படின்னு கேட்போம் நம்ம. இதை மாதிரி ஒரு எல்லாருக்கும் உண்டு. அதே மாதிரி பிரம்மாவுக்கு நாம் அழகான கிரந்தம் ராமாயணம் எழுதியிருக்கோம், ஒத்து திருப்பி கூட பார்க்கலையே, அதோட பிரயோஜனம் பண்ண போற எல்லாரும் வாங்கோ அப்படின்னார். ஆக சத்தியலோகம் பிரம்மாவே பிரயோஜனம் பண்ணார்னா தேவதைகள் எல்லாரும் வருவாளல்வா, அதனால எல்லாரும் வந்து ராமாயணத்தை கேட்டார். ஆறாறு சத்தியலோக வாசிகள்லாம் முதல்ல உட்காந்தார், அப்புறம் வைகுண்ட வாசிகளும் வந்து சேர்ந்தார், அப்புறம் கைலாச வாசிகளும் வந்து சேர்ந்தார். இவள் எல்லாரும் ஆனந்தமா கேட்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராபாரா கேட்டுட்டே இருக்கான். இப்படி 3 லோகத்தாரும் அனுபவிச்ச ஸ்ரீகோஷம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். அத அவ கடைசியில கதை முடிச்சு என்ன பண்ணா, எங்க லோகத்துக்கு இந்த ராமாயணம் வேண்டும், நாங்க எடுத்துட்டு போறோம், அதை எங்கிட்ட கொடுங்கோ அப்படின்னு கேட்டா. 3 லோகத்தாரும் அவர்களை ரொம்ப நிர்பந்தப்படுத்தி கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், பிரம்மா சரி ஆளு கொஞ்சம் பங்கு போட்டு எடுத்துக்கோன்னு பங்கு போட்டு எடுத்துக்கோன்னு சொன்னா, இது யாரு பங்கு போடுறது, நிஷ்பட்சமாதமாக ஒழுங்கா பண்ணு பங்கு போட்டு தரணும், யார் பங்கு போடுறது, அது 100 கோடி இல்லையா, இது எப்படி பங்கு போடுறது அப்படின்னு எல்லாரும் பேசுகிற காலத்துல சிவனை பார்த்தா, சிவனை நீர் பங்கு போட்டு கொடுன்னு சிவன்கிட்ட ஒப்படைச்சான். ஒப்படைச்ச போது சிவன் என்ன பண்ணா, முதல்ல 100 கோடியே என்ன
33,33,300 வகுத்தார்கள். தெரிஞ்சா மூணால வகுத்தான், வகுத்து அவளுக்கு எல்லாம் இந்தந்த பாகம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் ஒரு 100 அப்புறம் கடைசியில மிஞ்சிச்சு. அந்த 100 ஸ்லோகத்தை என்ன பண்றதுன்னு பார்த்தான், அதை 33,33 பிரிச்சான், 99 ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு ஸ்லோகம் மிச்சம். ஒரு ஸ்லோகத்தை எப்படி பிரிக்கிறது, அதுல 4 பாதம் இருக்கு இல்லையா, 3 பாதம் இருந்தா ஆளுக்கு 1 பாதம் கொடுத்துடலாம். 4 பாதம், ஒரு பாதத்துக்கு 8 எழுத்து, 4 8 32 எழுத்து. இது எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு யோசனை பண்ணாங்க. 32 எழுத்து இல்லையோ, 3 10 30, ஆளுக்கு 10 10 எழுத்து கொடுக்குறேன் எடுத்துங்கோ அப்படின்னா. அப்படியும் கட்சியில 3 எழுத்து மிச்சம் இல்லையே, ஒரு 2 எழுத்து தானே இருக்கு, இந்த 2 எழுத்து யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப பேர் இது பண்ணா. எனக்கு கொடுக்கணும் ஒருத்தர் கேட்டா, இன்னொருத்தர் எனக்கு கொடுக்கணும் கேட்டா, ஆக 3 லோகத்தாரும் போட்டி போட்டான். போட்டி போட்ட ஒரு பாடு இதுக்கு சமாதானம் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் 3 லோகத்தாரும் சேர்ந்து அதில் ஒருத்தர் சொன்னார், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பங்கு பிரிச்சு கொடுத்தாரோ இல்லையா, அவருக்கு அந்த 2 எழுத்த கொடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட ஒருத்தர் சொன்னார். ரெண்டு பேரும் பாக்கி 2 பேரும் நியாயம்தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் ராமாயணத்துல மிச்சமான 2 எழுத்த அவருக்கு எடுத்து கொடுத்தார். அந்த 2 எழுத்து எது தெரியுமோ, அதுதான் ராம என்று சொல்லக்கூடியதான 2 எழுத்து. ஆக அப்பேற்பட்ட ராம தாரக மந்திரத்தை சிவன் உபதேசம் பண்ணிக்கிட்டு காசியில எல்லாருக்கும் முக்தி வரும்படியாக கடைசி காலத்துல உபதேசம் பண்ணி பண்ணுகிறார்னு சொன்னா, அந்த ஸ்ரீமத் ராமாயணம் வேதத்தையோட வேணுதல்லவா, எவ்வளவு அத்தியானம் பண்ணி இது பண்ணாலும் கூட மோஷம் கிடைக்கிறதுக்கு இன்னும் அந்த உபாயம் பண்ண இந்த உபாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பார். தெரிஞ்சதோ ராமநாமாவை பண்ணி சொல்லிட்டுமானாக்க அது எல்லா காரியத்தையும் தானே பண்ணிக்கணும். ஆக ராமநாமம் அவ்வளவு உயர்ந்தது, அத்தேவைய ராமநாமத்தோடு கூடின ஸ்ரீமத் ராமாயணம் மிக உயர்ந்தது. அந்த ஸ்ரீமத் ராமாயணம் நம்முடைய பாதியினுடைய பெருமைக்கு பிரமாணமானது, அதனாலதான் பாதுகாதோசனம் எழுத தொடங்கினேன் அப்படிங்கிறார் சுவாமி. பக்தி பிரஹ்வ புறப்பிரபஞ்சன ஜடாவாடி சனீட ஸ்புரது சூடாரக்வத வாசனா பரிமள சியானேஸ்து மகாபாதுகே ரங்கக்ஷோணி விருது அங்கிரி பத்மயுகலி பூர்ண பிரபத்தே பலம் நிச்சின்னந்தி விபஷிதஹ சமதனாஹ நித்யம் யதுத்தம் சனம் அப்படின்னா. பக்தி பிரக்வ புறப்பிரபஞ்சன ஜடா வாடி சனீட ஸ்புரது சூடாரக்வத வாசனா பரிமள ஸ்தியானே ஸ்துமஹா பாதுகே. பாதுகே ஸ்துமஹா, பாதுகையை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்படின்னார். அந்த பாதுகை எப்பேற்பட்டு தெரியுமா, வாசனா பரிமள ஸ்தியானே, நல்ல கமகமன் வாசனையோடு கூடினது அந்த பாதுகை, நல்ல பரிமளத்தோடு கூடினது அந்த பாதுகை அப்படின்னா. சுவாமி தேசியன் பொன்னையே திரும்பி திரும்பி சொல்றாரு, வாசனை என்ன என்ன பரிமளம் என்ன ரெண்டு வாசனை தானே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு கேட்டவனா அதுக்கு ஏற்றாத அப்படி சொன்னா, வாசனா என்று சொன்னால் மலர்கள்ல இயற்கையாக வரக்கூடிய வாசனை இருக்க அதுதான் வாசனைன்னு பேர். அந்த மலரை பறித்து தொடுத்து இதெல்லாம் நம் பண்ணுகின்ற காலத்துல அப்புறம் சூட்டுற காலத்துல கசங்கிறது இல்லையா, இந்த கசங்கச்ச ஒரு வாசனை வரும், அந்த வாசனைக்கு பரிமளம்னு பேரு, புரிஞ்சுதா. ஆகையினால வாசனா பரிமள ஸ்தியானே ஸ்தும பாதுகே, நல்ல வாசனையும் நல்ல பரிமளமும் வீசுகின்ற பாதுகைய நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்படின்னார். என்ன மலருடைய வாசனை அடிக்கிறது பாதுகைக்கு அப்படின்னு கேள்வி வந்தது. சூடாரக்வத வாசனா, அரக்வதம், அரக்வதன்னா கொன்றை பூவுக்கு பேர். சிவனுக்கு கொன்றை பூவோட ரொம்ப விசேஷம், புரிஞ்சுதா. அவர் தலையில தலையா சூட்டி பெறவர். ஆக அவர் பரம பக்தரான அப்படினால என்ன, வைஷ்ணவானாம் யதாசம்புகு என்று பேசுகிறது பிரமாணம். வைஷ்ணவர்களுக்குள்ள உயர்ந்தவன் ஆறுன்னா